ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச செயலாளர் ரஞ்சித் மாத்மா பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் போன்சேகா மற்றும் அசோக் அபேசிங்ஹா ஆகியோர் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்ஹா வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவே அவர்கள் அங்கு சென்றிருந்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மற்றும் பசில் ராஜபக்சே நிசங்க் சேனாதிபதி என அண்மையில் நடந்த கூட்டம் ஒன்றில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க தெரிவித்திருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை முன்வைத்திருந்தனர். அதற்கமைய வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கவுக்கு இரண்டு முறைகள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் ஆஜராகவில்லை. ஆனால் இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் பொன்சேகா ஆகியோர்களுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு இவர் வருகை தந்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் என்ற வகையில் எனது உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. அதனாலேயே நான் அவரை எனது வாகனத்தில் அழைத்துக் கொண்டு நானும் வந்தேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் யார், உதவியவர்கள் யார், திரைமறைவில் இருந்தவர்கள் யார் என்பதுதான் முழு நாட்டின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எனவே அவர்களை கண்டறிந்து சரியான தண்டனையை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. பிரதானி அத்தலங்கூட்ட அரகல் ஏட்ட பதின் நீக்கிய பிரியாக்கம் தெரியும் இந்த நாட்டில் நாளுக்கு நாள் எதிர்கட்சியை கட்டுப்படுத்தி சர்வதிகார ஆட்சி ஒன்றை கொண்டு செல்வது போன்றுதான் தெரிகிறது. அரசு தலைவர் தோற்று போகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்கட்சியிடம் பழிவாங்குகின்ற ஒரு யுகத்திற்கு வந்துள்ளோம். ஜனாதிபதி அரசியல் பழிவாங்கல் ஆணைக்குழு மூலம், சிஐடி மூலம், டிஐடி மூலம் எங்களை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்றனர். இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியில் எதிர்கட்சி தலைவரும் நாங்களும் எந்த ஒன்றுக்கும் முகம் கொடுக்க தயாராக அவருடைய ஒரு கருத்தை அவர் வெளியில் கூறியுள்ளார். அதனை ஒரு பெரிய விடயமாக நினைத்து விசாரணை செய்கின்றனர் என்பது தெரிகிறது. ஆனால் நாட்டில் இதனை விடவும் பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நாட்டில் எங்களுக்கு கேட்பதற்கு ஒன்று இருக்கிறது. நீங்கள் முன்னுரிமை வழங்குவது எதிர்கட்சியிடம் பழிவாங்குவதற்கா, எதிர்கட்சியின் உறுப்பினர்களை துன்புறுத்துவதற்கா? நீங்கள் நாட்டை கட்டியெழுப்புவீர்கள் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளீர்கள். சிறைச்சாலைகள் சிஐடிக்கு செல்வதற்கு நாங்கள் பயந்தவர்கள் அல்ல. அதற்கு நாங்கள் அச்சமின்றி முகம் கொடுப்போம். நாட்டுக்காக நாங்கள் எங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவோம். இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க சுமார் 5 மணி நேரங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு வெளியேறினார். மம இத்தர ரசீமகதி கல பிரகாஷ பிலிபாந்தோ பிரகாஷ லபாகர் மம 11 எனவா கீழ மாம் தனும் தீல திபுணு நிசா ஒன்னேக மட பணிடா கேள திபுணா ஒபத்துமா தனும் தீல தீன இங்கே 11 சென்ற என்ன கீழ அபராத பரீட்சந்த பார்த்து பழனி வத்தாவா இது மட ஹொந்தட செலகுவா இது மீ மட தே துண்ணா ஒன்ற கண்டத் தெண்ட ஹுவா இது மங்க கண்டு ஒன்னே கீழ இது இங்கே ஹொந்தட செலகுவா இது பிரசே கூடினே இது மீ பிரகாஷ லபா துண்ணா மாம் பிரகாஷ கரல தீனோ ஐ திங்க் எத்தனையும் பசே முகத வேண்டி கீழ பலமுனே இது